ஸோ கேர்ள்ஸ், இப்போ நம்ம ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் இதுக்குரிய இதுக்கு என்னென்னலாம் நம்ம கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் இது வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க். இதில் என்னென்னா, இதை டிஸ்னியில் கூட இதை ஒரு மூவியாக எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஓரத்தில் இருக்கிறது ஆலிஸு. ஸோ அந்த குவீன் ஆஃப் ஹார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, அது இந்த அம்மா. அப்புறம் இவர் வந்து மேட் ஹேட்டர், சரியா? இவர் மேட் ஹேட்டர்னால் தொப்பி போட்டிருப்பாப்பில். ஓகே, ஃபர்ஸ்ட்டு இந்த கதையுடைய தலைப்பு ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட். ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? ஆலிஸ் ஸ்லீப்பிங் இன் த கார்டன் ஃபாலோட் த ஒயிட் ரேபிட் ஃபெல் இன் த கார்டன். ஸோ இப்போ ஆலிஸ் என்ன பண்ணுறா, அவள் தூங்கிட்டு இருந்தா, அப்போ அந்த ஒயிட் கலர் ரேபிட்டை பார்க்குறா. பார்த்ததுக்கப்புறம் அது விழுந்த அந்த குழிக்குள்ளே இவளும் போய் விழுந்துட்டா. அடுத்து ட்ராங்க் த போர்ஷன் பிகம்ஸ் ஸ்மாலர். ஸோ அந்த ஒரு க்ரீன் கலர் ஜூஸ் இருந்துச்சுல்ல, அதை குடித்த உடனே குட்டியுண்டாயிட்டா. திங்ஸ் ஆஃப் ஈட்டிங் த சாக்லேட் கேக் வுட் கம் பிக் இன் சைஸ். ஸோ அடுத்து சாக்லேட் கேக்கையும் சாப்பிட்றா, ஆனால் என்ன நடக்குது, இவ பயங்கரமாக அசுர வளர்ச்சி அடைகிறா. ஆலிஸ் மீட்ஸ் த கேட்டர்பில்லர். கேட்டர்பில்லர்னா கம்பளி புழுவை மீட் பண்ணுறா. மார்ச் ஹேர், மார்ச் ஹேர்னால் இந்த முயல். அடுத்து மேட் ஹேட்டர், இந்த தொப்பி போட்டவா இந்த இவர். ஸோ இவங்க எல்லாத்தையும் டீ பார்ட்டியில் மீட் பண்ணுறா. அடுத்து மீட்ஸ் குவீன் ஆஃப் ஹார்ட்ஸ். குவீன் ஆஃப் ஹார்ட்ஸ் யார்? இந்த அம்மா. ப்ளேஸ் க்ராக்கெட் வித் ஹர், புட் ட்ரெயில் இன் த கவுட். ஸோ இந்த அம்மா கூட க்ராக்கெட் அப்படிங்கிற ஒரு கேம் விளாட்றா. விளையாண்டக்கப்புறம் என்ன ஆகுது, கோர்ட்டுக்கு இந்த அம்மா கூட்டிகிட்டு போகுது. Sees her sister when she wakes up, realizes her dream. So, இவ முழிச்சு பார்க்கும்போது அவள் அக்கா வந்து எழுப்புறா. அடுத்து என்ன நடக்குது, நடந்ததெல்லாம் கனவு அப்படின்னு இவளுக்கு தெரியுது. ஸோ இதில் பாரு, ஆலிஸ் ஹேட் அ ட்ரீம். ஆலிஸ்க்கு ஒரு கனவு வந்துச்சு. இந்த ட்ரீம் ஷீ சா எ க்ரீன் மேஜிக் பாட்டில் அண்ட் அ கார்டன். ஸோ அந்த கனவில் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா, ஒரு க்ரீன் கலரில் மேஜிக் பாட்டில் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் ஒரு கார்டன் இருந்துச்சு. அடுத்து ஆலிஸ் என்னாச்சு, பிகேம் டைனி, குட்டியூண்டாயிட்டான். ஷீ துக் த சாக்லேட் கேக். அடுத்து கொஞ்ச நேரத்தில் அவள் சாக்லேட் கேக்கை சாப்பிட்டா. தென் ஷீ பிகேம் ஓவர் க்ரோன். ஓவர் க்ரோன்னா என்ன, அசுர வளர்ச்சி அடைஞ்சால் ரொம்ப பெருசாயிட்டான். ஷீ சா எ க்ரீன் கேட்டர்பில்லர் எ லார்ஜ் மஷ்ரூம். ஒரு பச்சை கலரில் இருக்கிற ஒரு கேட்டர்பில்லரை சந்திக்கிறான். அடுத்து ஒரு பெரிய மஷ்ரூம்னா என்னது, காளான். காளானையும் பார்க்குறான். ஷீ சா அ டார்மவுஸ் மேட்ச் ஹேட் மேட் ஹேட்டர். ஸோ அந்த டீ பார்ட்டியில் இந்த டேபிளை சுற்றி இந்த மூணு பேர் உட்காந்துருக்கிறத பார்க்குறான். ஷீ சா த குவீன் ஆஃப் ஹார்ட்ஸ். அடுத்து யாரை பார்த்தா, குவீன் ஆஃப் ஹார்ட்ஸை பார்த்தா. ஷீ வாஸ் பனிஷ்டு பை த குவீன். அந்த குவீன் என்ன பண்ணுறா, இவளை வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறான். ஹர் ட்ரீம் கம்ஸ் டு அன் எண்ட் வித் த மாக் ட்ரையல் அட் த கோர்ட் ரூம். ஸோ அந்த கோர்ட்டில் வச்சு என்ன நடக்குது, வழக்கு நடக்குது, அதோட இவளோட கனவு முடியுது. ஸோ இதுதான் மேட் ஹேட்டர். இவர் கையில் அந்த முயல்குட்டி வச்சுருக்காப்புல பார்த்தியா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை த கேரக்டர் அல்லது ஸ்பீக்கர். I must find out why he is in such a hurry. எதுக்கு இவன் இப்படி ஓடுறான்னு தெரியலையே, அப்படி யாரு யோசிச்சது ஃபர்ஸ்ட்டு? ஆலிஸ். Go to my cottage and fetch my gloves and fan. என் காட்டேஜுக்கு போய் என்னுடைய க்ளவுஸையும் ஃபேனை எடுத்து வா. இப்படி சொன்னது யார்? அந்த முயல், ஒயிட் ரேபிட். ஓ நோ, ஐ வில் நெவர் கெட் பேக் டு த ரைட் சைஸ். நான் வந்து திரும்ப கரெக்டான சைஸுக்கே வரமாட்டேன் போலையே அப்படின்னு சொன்னது ஆலிஸ். அடுத்து ஒன் சைடு மேக்ஸ் யூ பிக். ஒரு பக்கம் உன்னை பெருசாக்கும், இன்னொரு பக்கம் உன்னைய சிறுசாக்கும். தி அதர் சைட் மேக்ஸ் யூ ஸ்மால். இந்த டைலாக் சொன்னது யார்? இந்த கேட்டர்பில்லர். ஐல் சி யூ லேட்டர் அட் த குவீன்ஸ் க்ராக்கெட் கேம். இந்த குவீனுடைய கேமில் உன்னை பிறகு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னது அந்த பூனை, செஷயர் கேட். அடுத்து யூ மே ஸ்டே இஃப் யூ ஆன்சர் மை ரிடில். என்னுடைய புதிருக்கு விடை சொன்னால் நீங்கள் இருக்கலாம். இப்படி சொன்னது யார்? அந்த மேட் ஹேட்டர். அடுத்து வேக் அப், யூ பீன் ஸ்லீப்பிங் ஃபார் டூ லாங். எந்திரி, நீ ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொன்னது ஆலிஸுடைய சிஸ்டர்.
சிஸ்டர் ஆஃப் ஆலிஸ். அடுத்து, வை டெட் ஆலிஸ் ஃபாலோ த ரேபிட்? ஆலிஸ் எதுக்கு அந்த ரேபிட்டை பின்தொடர்ந்தா? ஆலிஸ் ஃபாலோட் த ரேபிட் டு ஃபைண்ட் வை த ரேபிட் வாஸ் இன் அ ஹரி. ரேபிட் ஏன் இவ்வளோ வேகமாக ஓடுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அதனால் என்ன பண்ணுற ஆலிஸ் அந்த ரேபிட் பின்னாடி போகிறா. டு யூ திங்க் திஸ் வாஸ் அ குட் ஐடியா? இது நல்ல ஐடியாவா? ஆலிஸ் வாஸ் க்யூரியஸ். ஆலிஸு ரொம்ப ஆர்வமாக இருந்தால் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஃபாலோயிங் த ரேபிட் வாஸ் அ குட் ஐடியா ஃபார் ஹர் இன் ஹர் ட்ரீம். ஸோ அவள் கனவில் அந்த ரேபிட் பின்னாடி போகணும் அப்படின்னு அவள் நினச்சது கரெக்டு தான். இட் மே நாட் பி குட் ஐடியா இன் ரியாலிட்டி. ஆனால் நிஜத்தில் இது வந்து நல்ல ஐடியா கிடையாது. வை கான்ட் ஆலிஸ் கெட் த்ரூ த லிட்டில் டோர் இன் டு த கார்டன்? ஸோ ஆலிஸ் வந்து கார்டனுக்கு போகணுன்னா அந்த ஒரு குட்டி கதவை வந்து குட்டி சாவியை போட்டு திறந்தால. ஸோ எதுக்கு அவளால் கார்டனுக்கு போக முடியலை? ஆலிஸ் குட் நாட் கெட் த்ரூ த லிட்டில் டோர் இன் டு த கார்டன் ஆஸ் ஷி வாஸ் டூ பிக் டு என்டர். ஸோ ஆலிஸ் ரொம்ப பெருசாக இருந்தாள், அந்த கதவு எப்படி இருந்துச்சு ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, அதனால அவளால் அந்த கார்டனுக்கு போக முடியலை. Why does Alice drink from the bottle that says drink me? And why does she eat from the cake that says eat me? ஸோ அவள் வந்து ஒரு பாட்டில் பார்த்தா அதில் என்ன குடி அப்படின்னு எழுதியிருந்துச்சு. உடனே என்ன பண்ணால், டபக்கட்னு எடுத்து குடிச்சிட்டா. அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் ஒரு சாக்லேட் கேக் பார்க்குறா, அந்த கேக்கில் என்ன எழுதியிருக்கு, என்ன சாப்பிடுன்னு எழுதியிருக்கு. உடனே என்ன பண்ணுறா, அதையும் சாப்பிட்றா. ஏன் இவ எப்படி பண்ணா? அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி. க்யூரியாசிட்டி அப்படின்னா ஆர்வம், என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆலிஸ் ட்ரிங்க்ஸ் த போர்ஷன் ஃப்ரம் த க்ரீன் பாட்டில் தட் சஸ் ட்ரிங்க் மீ ஆஸ் ஷீ வாஸ் இன் ஹங்க்ரி வென் ஷீ சீஸ் த கேக் ஷீ ஈட்ஸ் இட் விச் சஸ் ஈட் மீ. ஸோ ஆரம்பத்தில் வந்து ஒரு ஆர்வத்தில் அவள் செஞ்சாள், அந்த க்ரீன் கலர் பாட்டிலை குடிக்கும்போது என்ன தான் ஆகுதுன்னு அப்படின்னு பார்த்துருக்காள். அடுத்து சாக்லேட் கேக் கிட்ட வரும்போது அவளுக்கு நிஜமாகவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் அவள் என்ன பண்ணியிருக்கா, எடுத்து சாப்பிட்டாள். ஹவு டஸ் ஆலிஸ் ஃபீல் ஆஃப்டர் ஆல் தீஸ் சேஞ்சஸ்? நடந்த மாற்றங்களுக்கு அப்புறம் ஆலிஸுடைய ஃபீலிங் என்ன? ஆலிஸ் வாண்ட்ஸ் டு கெட் பேக் டு த நார்மல் சைஸ். ஸோ ஆலிஸ் வந்து கரெக்டான சைஸில் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாள். What do you think is going to happen next?